ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் நாற்பத்து இரண்டு நச்சு பொய்கை பாண்டவர்களுடைய பன்னிரண்டு வருஷ வனவாசம் முடியும் காலம் நெருங்கிற்று ஒரு நாள் வனத்தில் வசித்து வந்த ஓர் ஏழை பிராமணனுடைய அரணிக்கட்டையின் மேல் ஒரு மான் உடலை உராய்ந்துவிட்டு திரும்பிச் செல்லும்போது அரணிக்கட்டை அதன் கொம்பில் மாட்டிக்கொண்டது அரணி என்பது தீக்குச்சி இல்லாத அந்த நாட்களில் நெருப்பு உண்டாக்குவதற்காக ஆசிரமங்களில் வசிப்பவர்கள் வைத்து கொண்டிருந்த கட் கடைக்கோலும் கீழ்கட்டையுமான ஓர் எந்திரம் கொம்பில் அரணிக்கட்டை மாட்டிக்கொண்டதும் மான் மிரண்டு வேகமாக ஓடிற்று பிராமணன் ஐயோ என் அரணியை கொண்டு போய்விட்டதே அக்னிஹோத்திரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கத்திக்கொண்டு பக்கத்தில் குடிசையில் வசித்து வந்த பாண்டவர்களிடம் ஓடிப்போய் முறையிட்டான் பாண்டவர்கள் மானை பிடிக்க ஓடினார்கள் அரணியை தூக்கி கொண்டு போன மான் மாயமான் அது துள்ளி குதித்து வேகமாக சென்று பாண்டவர்களை காட்டில் வெகு தூரத்தில் இட்டுக்கொண்டு போய் விட்டது மிகவும் களைப்படைந்த பாண்டவர்கள் ஓர் ஆலமரத்தடியில் உட்கார்ந்தார்கள் எல்லாரும் பெரும் தாகத்தால் வருந்தினார்கள் நகுலன் யுதிஷ்டனை பார்த்து அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை நாம் இந்த அற்ப காரியத்தை கூட நம்மால் செய்ய முடித்து முடிக்க இயலாமல் போய்விட்டதே நாம் இந்த தாழ்ச்சியை அடைந்துவிட்டோமே என்று வருந்தினான் இவ்வாறு நகுலன் வருத்தப்பட்ட போது பீமன் திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்தார்களே அப்போது நாம் அந்த நீசர்களை கொன்றிருக்க வேண்டும் அது செய்யாதபடியால் அல்லவா நாம் இந்த சங்கடங்களை எல்லாம் அடைந்தோம் என்று சொல்லி அர்ஜுனனை வருத்தத்தோடு பார்த்தான் அர்ஜுனனும் ஆமாம் அந்த தேரோட்டி மகன் சொன்ன கடும் சொற்களை கேட்ட பின்னும் நான் வாழாவிருந்தேனே அதனால் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றான் எல்லாரும் களைப்பினால் பொறுமையையும் தைரியமும் இழந்திருப்பதைக் கண்ட யுதிஷ்டனுக்கு ஒன்றும் சொல்லத் தோன்றவில்லை பொறுக்க முடியாத தாகம் வாட்டிற்று நக்குலனை பார்த்து தம்பி அந்த மரத்தில் ஏறி சமீபத்தில் ஏதாவது ஜலம் இருக்கிற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா பார் என்றான் நகுலன் மரத்தின் மேல் ஏறி பார்த்துவிட்டு இறங்கி வந்து கொஞ்ச தூரத்தில் ஜலத்தை அடுத்து வளரும் செடி வகைகளும் கொக்குகளும் தென்படுகின்றன அந்த இடத்தில் கட்டாயமாக ஜலம் இருக்கும் என்றான் போய் பார்த்து அவ்விடத்தில் ஜலம் கிடைத்தால் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா என்று யுதிஷ்டன் சொல்ல நகுலன் விரைவாக போனான் போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு பொய்கையையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் தன் தாகத்தையும் தீர்த்து கொண்டு அம்பு துணியிலும் தண்ணீர் நிரப்பிக்கொள்ளலாம் என்று நகுலன் பொய்கையில் இறங்கினான் நிர்மலமான ஜனத்தில் கையை தோய்த்ததும் ஒரு அசரீரி பேச்சு ஆகாயத்தில் உண்டாயிற்று சாகசம் செய்யாதே இது என் வசமுள்ள குலம் மாத்ரி புத்திரனே என் கேள்விக்கு விடை கூறிவிட்டு பிறகு தண்ணீரைக் குடி என்றது நகுலன் திடுக்கிட்டான் ஆனால் தாகத்தின் வேகத்தினால் அதை கவனிக்காமல் ஜலத்தை எடுத்து குடித்தான் குடித்துவிட்டு கரையேறினதும் மயக்கம் உண்டாகி கீழே விழுந்தான் போனவன் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரன் சகதேவனை அனுப்பினான் சகதேவன் பொய்கை அண்டை சேர்ந்ததும் அங்கே பூமியில் படுத்து கிடந்த சகோதரனைக் கண்டான் அவனை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்று கொண்டே தாகம் பொறுக்க முடியாமல் தண்ணீரண்டை சென்றான் அசரியனி முன்போலவே சகதேவா இது என் பொய்கை என்னுடைய கேள்விக்கு விடை சொன்ன பிறகே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்றது நகுலனைப் போலவே தாகம் மேலிட்ட சகதேவனும் அசரீர் எச்சரிக்கையை கவனிக்காமல் தண்ணீரை கண்டதும் எடுத்து குடித்தான் உடனே அவனும் இறந்து கீழே விழுந்தான் சகதேவனும் திரும்பி வராததைக் கண்டு யுதிஷ்டன் அர்ஜுனனை பார்த்து ஜலத்திற்கு போனவர்கள் வெகுநேரமாகியும் என்ன காரணத்தினாலோ திரும்பவில்லை நீ போய் அவர்களுக்கு ஏதானும் ஆபத்து நேரிட்டதா பார் ஜலமும் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான் அர்ஜுனன் வேகமாகவே சென்றான் குலத்தண்டை தம்பி இருவரும் செத்து கிடப்பதை பார்த்தான் திடுக்கிட்டு இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று யோசித்து கொண்டே அவனும் தாகத்தை தீர்த்து கொள்ள பொய்கையில் இறங்கினான் அப்போது நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை சொல்லிவிட்டு பிறகு தாகம் தீர்த்து கொள்வாய் இது என் வசமுள்ள பொய்கை மீறினாயானால் நீயும் தம்பிகளைப் போல் மாழ்வாய் என்றது அசரீதி அர்ஜுனனுக்கு கோபம் மேலிட்டது நீ யார் கண்ணுக்கு தெரியாமல் நின்று தடுக்கிறாயே இதோ இந்த பானங்களால் உன்னை கொல்வேன் என்று சொல்லி சத்தத்தை கொண்டே குறிபார்த்து பானங்களை விட்டான் அசரேறி அம்புகளை அலட்சியம் செய்து உன்னுடைய பானங்கள் என்னை தீண்டா என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு தாகம் தீர்த்துக்கொள் அவ்வாறு செய்யாமல் தண்ணீரைப் பருகினால் இறந்து போவாய் என்றது செலுத்திய பானங்கள் வீணா வீணானதைக் கண்டு அர்ஜுனன் கோபத்தோடு கடும் யுத்தம் புரிவதற்கு ஆயத்தமானான் பெரிய யுத்தத்தில் இறங்குவதற்குள் தண்ணீர் குடித்து தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று பொய்கையில் இறங்கி தண்ணீரையும் குடித்தான் குடிக்கவே அவனும் இறந்தான் அப்பா பீமசேனா சத்ருக்களை சம்ஹாரம் செய்பவனே அர்ஜுனனும் திரும்பவில்லை நீ போய் சகோதரர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பார்த்துவிட்டு தண்ணீரும் கொண்டு வா காலம் நமக்கு விரோதமாக இருக்கிறது உனக்கு மங்களம் எனக்கு தாகம் பொறுக்கவில்லை என்றான் யுதிஷ்டன் பீமன் வேகமாக போனான் பொய்கை எண்டை மூன்று சகோதரர்களும் உயிர் துறந்தவர்களாக விழுந்து கிடப்பதை பார்த்து பீமனுக்கு தாங்க முடியாத துக்கம் மேலிட்டது இது யக்ஷர்களுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை போர் புரிந்து வீழ்த்துவேன் அதற்குள் தண்ணீர் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்வேன் என்று எண்ணி பொய்கையில் இறங்கப் போனான் அப்பா பீமசேனா சாகசம் செய்யாதே என் வினாக்களுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் குளத்தில் இறங்க வேண்டும் நான் சொன்னதை மீறி தண்ணீரில் தண்ணீரை குடித்தாயானால் நீயும் சாவாய் என்றது அசரீரே நீ ஆரடா என்னை தடுக்க என்று சொல்லிக்கொண்டே பீமன் நச்சு தண்ணீரை குடித்துவிட்டு சகோதரர்களைப் போல அவனும் கீழே விழுந்தான் ஒரு நாளும் நடக்காத விஷயமாக இருக்கிறதே நெடுநேரமாகியும் போன சகோதரர்கள் யாரும் திரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஏதேனும் சாபத்தை அடைந்து விட்டார்களா ஜலத்தை காணாமல் காட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார்களா நானே போய் பார்த்து வருவேன் என்பதாக யுதிஷ்டன் நிச்சயத்துக்கொண்டு வனத்திற்குள் சகோதரர்களை தேடிக்கொண்டு போனான் ஜனசஞ்சாரம் சஞ்சாரம் இல்லாமதும் புள்ளிமான்கள் பன்றிகளும் பறவைகளும் நிறைந்ததுமான நச்சுப்பொய்கை வனத்தண்டை தர்மபுத்திரன் போனான் அழகான பச்சைப்புல் அதன் மேல் விழா தீர்த்த இந்திர துவஜங்களைப் போல சகோதரர்கள் நால்வரும் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு ஆச்சரியமும் துக்கமும் அடைந்தான் சோகத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டான் அப்பா பீமனே உன் சபதம் எல்லாம் வீணாயிற்றே வனவாசம் முடிய போகும் சமயத்தில் இறந்து விட்டாயே தெய்வங்கள் சொன்ன வாக்கெல்லாம் பொய்யாகிவிட்டதே என்று உயிரற்று விழுந்து கிடக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் தழுவி புலம்பினான் எந்த பகைவன் உங்கள் அனைவரையும் கொல்லும் சாமர்த்தியம் படைத்தான் என்று மீண்டும் மீண்டும் சகோதரர்களைப் பார்த்து குழந்தை போல அழுதான் உயிரற்று கிடக்கும் இந்த நகுல சகதேவர்களை பார்த்ததும் என்னுடைய எஃகு இதயம் வெடிக்காமல் இருக்கிறதே நான் இந்த உலகத்தில் இனி என்ன செய்வதற்காக உயிருடன் இருக்க வேண்டும் என்று தன்னை தானே நொந்து கொண்டான் பிறகு நன்றாக கவனித்து பார்த்து இது ஏதோ மாயமாக தோன்றுகிறது இவர்களுடைய உடல்களில் காயம் ஏதுமில்லை உறங்குகிறவர்கள் போல முகத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் கிடக்கிறார்கள் விரோதிகளுடைய காலடிகள் கூட மண்ணில் கண் காணப்படவில்லை இது துரியோதனனுடைய சதியாகவே இருக்கலாம் ஜலத்தில் விஷம் கலந்திருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தாகத்தினால் ஏவப்பட்டு பொய்கையில் இறங்கினான் உடனே அசரீரி பேச ஆரம்பித்தது உன் தம்பிகள் என் பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினார்கள் அவ்வாறு நீயும் செய்யாதே என் வினாக்களுக்கு விடை கொடுத்துவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகம் தீர்த்துக்கொள் இது என்னுடைய வசத்தில் இருக்கிற குளம் என்றது யுதிஷ்டன் இது ஏதோ ஒரு ரக்ஷனுடைய வா யக்ஷனுடைய வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரியனுடைய பேச்சுக்கு இணங்கி உன் கேள்விகளை கேள் என்றான் ஒன்றன் பின் ஒன்றாக அசரீரி பல கேள்விகளை கேட்டது எது தினமும் ஆதித்தனை உதிக்கச் செய்கிறது என்றது அசரீரி பிரம்மம் என்றான் யுதிஷ்டிரன் மனிதன் எதனால் எப்போதும் துணை உள்ளவளாக ஆகிறான் என்றான் யக்ஷன் தைரியமே மனிதனுக்கு துணை என்றான் யுதிஷ்டிரன் எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான் எந்த சாஸ்திரம் படித்துமல்ல பெரியோர்களை அடுத்தே மனிதன் புத்திமான் ஆகிறான் என்றான் தர்மபுத்திரன் பூமியை காட்டிலும் கனமானது எது என்றான் யக்ஷன் மக்களை தாங்கும் தாய் பூமியை காட்டிலும் கனமானவன் கனமானவள் என்றான் யுதிஷ்டன் ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது பிதா காற்றைக் காட்டிலும் விசை கொண்டது எது மனம் புல்லிலும் அற்பமானது எது கவலை தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன் வித்தை வீட்டிலிருப்பவனுக்கு யார் தோழன் மனைவி போகிறவனுக்கு போகிற கிழவனுக்கு யார் நண்பன் தானம் அதுதான் மரணத்தின் பெண் தனியாக செல்லும் உயிரின் கூட போகும் பாத்திரங்களுக்குள் எது பெரியது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரம் பூமி என்றான் யுதிஷ்டன் எது சுகம் என்றான் யக்ஷன் சுகம் நல்லொழுக்கத்திலேயே நிலைபெறுகிறது என்றான் தர்மபுத்திரன் எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியனாகிறான் தன்னை பற்றிய கர்வத்தை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியமானவனாகிறான் என்றான் எதை இழந்தால் துயரமில்லை கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது என்றான் தர்மபுத்திரன் எதை இழந்தால் மனிதன் ஆகிறான் ஆசையை விட்டால் மனிதன் சம்பத்து அடைகிறான் பிராமணியமானது குலத்தினாலா ஒழுக்கத்தினாலா படிப்பினாலா நிச்சயமாகச் சொல் என்றான் எக்ஷன் குலமும் படிப்பும் பிராமணியத்திற்கு காரணமல்ல ஒழுக்கமே காரணம் ஒழுக்கத்தில் குறைப்பட்டவன் பிராமணன் ஆக மாட்டான் எவ்வளவு படித்தவன் ஆனாலும் கெட்ட வழக்கங்களில் சிக்கினவன் பிராமணன் ஆக மாட்டான் நான்கு வேதங்களை ஓதி இருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் இழி குலத்தவன் ஆவான் என்றான் யுதிஷ்டன் உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம் நாள்தோறும் பிராணிகள் யமன் வீட்டுக்கு போய்க் கொண்டே இருப்பதை பார்த்தும் மிஞ்சி உள்ள மனிதர்கள் தாம் நிலையாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் இதுவே பெரிய ஆச்சரியம் இவ்வாறு இன்னும் பல கேள்விகள் யக்ஷன் கேட்டான் எல்லா வினாக்களுக்கும் யுதிஷ்டன் அற்புத அறிவுடன் விரை தந்தான் முடிவில் யக்ஷன் அரசனே இறந்த சகோதரர்களில் ஒருவன் பிழைக்கக்கூடும் நீ எவனை விரும்புகிறாயோ அவன் பிழைப்பான் என்றான் யுதிஷ்டன் ஒரு கணம் யோசித்தான் பிறகு சியாமள நிறமும் தாமரைக் கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்கட்டும் என்றான் அப்போது யக்ஷன் யுஷ் யுதிஷ்டனுக்கு பிரதி பிரசன்னமாகி பதினாயிரம் யானைகளுக்குச் சமமான பலமுடைய பீமனை விட்டுவிட்டு ஏன் நகுலனுடைய உயிரைக் கேட்டாய் பீமசேனன் உனக்கு ரொம்ப பிரியம் என்றல்லவோ எல்லோரும் சொல்கிறார்கள் அர்ஜுனனுடைய சாமர்த்தியம் அல்லவோ உங்களுடைய பாதுகாப்பு அவ்விருவரையும் விட்டுவிட்டு ஏன் நகுலனை பிழைத்திருக்க விரும்பினாய் என்று யக்ஷன் கேட்டான் யக்ஷனே தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது பீமனும் அல்ல அர்ஜுனனுமல்ல புறக்கணிக்கப்பட்டால் தர்மமே மனிதனை கொல்லுகிறது என் பிதாவுக்கு குந்தியும் மாத்ரியும் இரு மனைவிகள் நான் குந்திக்கு ஒரு புத்திரன் மிஞ்சினேன் மாதிரி புத்திரனும் ஒருவன் உயிருடன் இருந்தால் சமமாக இருக்கும் நகுலன் பிழைத்து எழுந்திருக்கட்டும் என்றான் பட்சபாத மரியாதை என் மகனே உன்னுடைய எல்லா தம்பிமார்களும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று யக்ஷன் வரம் தந்தான் மானாகவும் யக்ஷனாகவும் வந்தது தர்மதேவதையே தன் மகனான யுதிஷ்டனை நேரில் பார்த்து அவன் குணாதிசயத்தை சோதித்து மகிழ்ச்சி அடைவதற்காக வந்த தர்மதேவன் யுதிஷ்டனை தழுவிக்கொண்டு ஆசீர்வதித்தான் பன்னிரண்டு வருஷ காலம் முடிவதற்கு இன்னும் வெகு சில நாட்களே இருக்கின்றன இனி பதிமூன்றாவது வருஷத்தில் செய்து கழிக்க வேண்டிய மறைவு பிரதிஜையும் சரியாகவே பூர்த்தியாகும் உன்னையும் உன் தம்பிமார்களையும் பகைவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் உங்கள் தவத்தை வெற்றிகரமாகவே முடிப்பீர்கள் என்று யமதர்மன் யுதிஷ்டனுக்கு வரம் தந்து மறைந்தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் கஷ்டங்களையெல்லாம் பொறுத்தார்கள் அர்ஜுனன் தகப்பனான இந்திரனமிருந்து அஸ்திரங்கள் அடைந்து திரும்பினான் பீமனும் அண்ணன் மாருதியை சௌகந்தி தண்டை சந்தித்து அவனை கட்டியணைத்து பன்மடங்கு பலம் பெற்றுவிட்டான் பொய்கை அண்டை யுதிஷ்டன் தன்னுடைய பிதாவான சாக்ஷாத் தர்ம தேவதையால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு தகப்பனுக்கு தகுந்த புத்திரனாக விளங்கினான் தர்மபுத்திரன் தன் பிதாவை தரிசித்த இந்த புண்ணிய கதையை கேட்டவர்களுடைய மனமானது எந்த காலத்திலும் அதர்மத்தில் செல்லாது மித்திரபேதத்திலும் பிறர் பொருளை கவர்வதிலும் பிரவேசிக்காது தனக்கு உரிமையில்லாத ஸ்திரீயையாவது புருஷனையாவது கண்டு மயங்க மாட்டார்கள் அற்ப பொருள்களில் பற்றுதர்கள் கொள்ள மாட்டார்கள் என்று இந்த யக்ஷ பிரஷ்னை கதையைப் பற்றி ஜனமேஜய ராஜாவுக்கு வைசம்பாயனர் சொல்கிறார் குற்றம் குறையுடன் சுருக்கமாக தமிழில் நான் எழுதியிருப்பதை அன்புடன் படித்த மக்களும் மகளிரும் அதே நன்மையை நற்பயனை பெறுவார்களாக இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய